நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. நியூசிலாந்துக்கு எதிரான T20 போட்டியை இந்திய அணியானது T20 தொடரை கைப்பற்றிருக்கிறது. ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்திய அணியானது கடந்த உலகக்கோப்பை T20 தொடரை அடுத்து நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 போட்டிகளில் விளையாடுவதாக திட்டமிட்டப்பட்டிருந்தது. எனவே முன்னதாக வெலிங்டனில் நடைபெற்ற முதல் போட்டியானது மழை காரணமாக ஒரு பந்து கூட வீசப்படாமல் தடைப்பட்டது. எனவே அந்த போட்டியானது கைவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பே ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணியானது 65 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் இந்த தொடரை தீர்மானிக்கும் ஒரு போட்டியாக இன்றைய தினம் பார்க்கப்பட்டு வந்த நிலையில் முதலே இந்த மழை காரணமாக போட்டியானது தடைப்படும் என்ற அச்சம் இருந்து வந்த நிலையில் போட்டியானது மிகவும் தாமதமாக தொடங்கியது. இந்நிலையில் முதலாவதாக டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்த நியூசிலாந்து அணியானது 19.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 160 ரன்கள் குவித்திருந்தது. குறிப்பாக விக்கெட் கீப்பர் டெவன் கான்வே 59 ரன்களும் கிளென் பிலிப்ஸ் 54 ரன்களும் அடித்திருந்தனர். எனவே 161 ரன்கள் இலக்காக விளையாடிய இந்திய அணியானது 9 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழந்து 75 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மீண்டும் மழை குறுக்கிட்டதன் காரணமாக போட்டியானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக மழையானது மைதானத்தில் குறுக்கிட்டதன் காரணமாக போட்டியானது டை அதாவது டிராவில் முடிந்திருக்கிறது. எனவே ஏற்கனவே இந்திய அணி கடந்த பே ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 65 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதன் காரணமாக 1-0 என்ற நிலையில் முன்னிலையில் இருந்ததன் காரணமாக இந்திய அணியானது தற்பொழுது 1-0 என்ற நிலையில் இந்த தொடரையானது கைப்பற்றிருக்கிறது. ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்திய அணியானது அயர்லாந்தில் ஒரு தொடரையும் கைப்பற்றிருக்கிறது. எனவே நிரந்தர கேப்டனாக T20 போட்டிகளில் ஹர்திக் பாண்டியா தொடர வேண்டும் என்றும் PCCA ஆலோசித்து வரக்கூடிய ஒரு சூழலிலும் பல்வேறு கிரிக்கெட் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களுடைய ஆலோசனையின் சூழலிலுமே இந்த வெற்றியானது ஹர்திக் பாண்டியாவினுடைய தலைமையிலான அணிக்கு முக்கிய ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது தான் சொல்ல வேண்டும். எனவே இந்த போட்டியினுடைய சிறந்த ஆட்டக்காரராக முகமது சிராஜ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய ஹர்தீப் சிங் மற்றும் முகமது சிராஜ் ஆகியோர் 4 விக்கெட்டுகளை எடுத்து இந்திய அணி அந்த 120 ரன்களில் நியூசிலாந்து அணியை சுருட்டுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. இந்த டக்வர்த் லூயிஸ் என்ற முறையில் போட்டியானது டையில் முடிப்பதற்கும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது.